வணக்கம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. கொரோனா பரவலால் நேரடி பரப்புரை செய்யவில்லை என்றும் விளக்கம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஜனநாயக படுகொலை நடந்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுகவுக்கு ஆதரவாக கள்ள ஓட்டு போடப்பட்டதாகவும் புகார். தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மாநில தேர்தல் ஆணையம் முற்றுகை. கண்களில் கருப்பு துணி கட்டியும் மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் போராட்டம். வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் பலத்த பாதுகாப்பு. 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் நிறுத்தம். சீர்காழி அருகே இறால் தீவன ஆலையில் பாய்லர் வெடித்து விபத்து. ஜார்க்கண்டைச் சேர்ந்த இரு தொழிலாளர்கள் உயிரிழப்பு. ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் பஞ்சாபில் ஒரு மணி நிலவரப்படி 34% வாக்குப்பதிவு. உத்தரப்பிரதேசத்தில் வாக்குப்பதிவு 35% கடந்தது.